அதாங்க, நீங்க பயப்பட பயப்பட என்ன ஆகும்னா உடம்பு வந்து வீக் ஆகும். அதனால பயப்படக்கூடாது, சளி இருக்கிறவங்க முத பயப்படக்கூடாது, அது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க பயப்படக்கூடாது, சுகர் இருக்கிறவங்க பயப்படக்கூடாது, மற்ற பயம் முத இருக்கவே கூடாது. அதுலேயும் முக்கியமாக இந்த மூணு விஷயம் இருக்கிறவங்க பயப்படவே கூடாது. ஆமாம், பயப்பட்டாங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வீசிங் ப்ராப்ளம் மாறிடும். அப்போ நாம் ஏதாவது, இப்போ அதான் சொல்கிறேன், பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க, நல்லா வசதியாக வாழ்கிறவங்க, சில டெக்னிக் தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க மட்டும் நல்லா வாழ்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, உங்களை எதையும் பார்க்க வேண்டாம் சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய சதித்திட்டம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து முன்னோர்கள் தேவையில்லாமல் எதுவும் செஞ்சு வைக்கல. ஆமாங்க, இல்லைங்க, துண்டை இப்போ அதாவது துண்டை தோளில் போட்டால் சளி போயிடும் அப்படின்னா எல்லாருமே துண்டை தோளில் போட்டு வந்தா, இப்போ ஆண்களுக்கு வர அளவுக்கு பெண்களுக்கு சளி பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து சேலை கட்டுறாங்க. சுடிதார் போடக்கூடிய பெண்ணுக்கு தான் சளி பிடிக்கும், தாவணி கட்டின பெண்ணுக்கு சளி பிடிக்காது. தாவணி கட்டுற பெண்ணுக்கு சளி பிடிக்கிறது கம்மி, ஆனால் சுடிதார் போட்டிருக்க பெண்ணுக்கு சளி கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அங்கே தோளில் அந்த துண்டு விழுகிறது இல்லை, அவங்க தாவணிக்கும் போது தோளில் விழுகும். ஆனால் சுடிதார் போடுறவங்களுக்கு தோளில் அந்த மாதிரி விழுகாது இல்லை, அது ஒரு சில பேர் தானே போடுறாங்க, அவங்களுக்கு வராது. இப்போ தான் மாடல் கல்ச்சரில் துப்பட்டா போடாமல் தானே சுற்றி இருக்கிறாங்க. அப்போ ஆடைகளில் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆரோக்கியத்தை வச்சுருந்தான். தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கிறது இப்ப என்ன பண்றாங்கன்னா வட மாநிலத்தினுடைய கல்ச்சரை கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்மளுடைய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து, முதலமைச்சர் எல்லாம் சேர்ந்து, நம்ம மோடி ஐயாவோட கூட சேர்ந்துட்டு கல்வி நம்மளுக்கு எல்லாத்தையும் மாத்துறாங்கல்ல, அப்படி மாற்றும் போது என்ன ஆகும்னா அந்த தமிழ்நாட்டு கல்ச்சர் அழியும் போது என்ன ஆயிரும், அது இங்கிருந்தும் போயிடும். எல்லாருமே வந்து நம்ம இயற்கை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து என்ன பண்றது, இப்போ கோயம்புத்தூர்ல, நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வெளிநாட்டுக்காரனு விற்கிறது கொடுத்தாச்சு. அதுக்கு வந்து பைப் போடுறதுக்காக குழிய தோண்டி தோண்டி, இந்த மழை காலம் பெஞ்சதுப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கிளினிக் முன்னாடி மட்டும் 8 பேர் விழுந்தாங்க சார், வலிக்கு விட்டு. இல்ல கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது அது, அதாவது அது என்னன்னா மொத்த தமிழ்நாட்டுக்கும், ஆனா மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது உங்க தண்ணி மழை பெய்ஞ்சு நீங்க தண்ணி சேமிச்சா கூட அந்த தண்ணிக்கு நீங்க உங்களுக்கு காசு கொடுக்கணும். சோ எல்லாத்தையும் நீங்க அடிமை ஆகுறதுக்காக ஆசனம் எழுதி கொடுத்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுமே நம்ம எல்லாருமே கம்மன் இருக்கிறோமே, நாளைக்கு அடிமையாக்குறதுக்கு அப்புறம் எப்படி என்னெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாருமே சேர்ந்து அடக்குமுறை பண்ணும் போது ஒரு நேரத்துல தண்ணியே குடிக்க முடியாம சாகுற நிலைமை வரும் பாத்தீங்களா? அப்ப இறங்கி போராடுவாங்க. இப்ப கொஞ்சோண்டு வாழ்க்கை வாய்ப்பு சொல்றது உங்களுக்கு ஒருவேளை அந்த மீட்டர் வாட்டர் குடிக்கும் போது அந்த மாதிரி தண்ணியா கொடுத்தா உங்க போன் என்ன ஆகும், வீக் ஆகும்ல? கண்டிப்பா. உங்க நிலத்துல போர் போடுறதுக்கு நீங்க ஏன் வந்து காசு கட்டணும்? அப்ப என்ன அர்த்தம், அப்போ இயற்கை கொடுக்கக்கூடிய தண்ணிக்கு எல்லாத்துக்குமே காசு கட்டுற மாதிரி வந்துடுறீங்க. அப்போ இயற்கை கட்டுறது, இயற்கை அதாவது ஒரு கரண்ட் எடுக்கிறாங்கன்னா கரண்ட்டுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க, அது காசு கட்டுறோம் ஓகே. தண்ணிக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 4 முறை வரி வாங்குறீங்களா, நீங்க பைப் போட்டுக்கிறீங்க, ஏதோ கொடுக்குறீங்க ஓகே. அதோட விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குவங்களே கொடுத்துட்டு போக வேண்டியதானே, இப்போ ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து தான் வந்து இங்க வந்து போட்டு அவனுக்கு தான் அந்த அறிவுறுத்துன்னு சொல்லி கொடுக்கும் போது நம்மளே மட்டை அடிக்கிற மாதிரி தானே இது. ஒவ்வொன்றுமே வந்து ஆங்கிலேய ஆட்சி முடிஞ்சிச்சுன்னு வெள்ளக்கார ஆட்சி எல்லாம் முடியல, அவன் ஆட்சி பண்றான், இங்கிருந்து போயிட்டான ஒழிய அவன் தான் ஆட்சி பண்றான். அவன் இருக்கும் போது செய்ததை விட அவன் இல்லாத போது செய்வது தான் அதிகமா இருக்குது. ஆமா, இப்ப இன்னொன்னு சொல்றாங்க,
நம்ம தமிழ் மருத்துவம், தமிழ் யோகா இதெல்லாம் வந்து வெளிநாட்டுல பயங்கரமா பிரபலமா போயிட்டு இருக்குதுங்களா? ஆமா, அதனாலதான் இங்கிருந்து எல்லாருமே அங்க போயிடுறாங்கல்ல. ஓரளவுக்கு பாவம் ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா டெவலப் ஆகணும்னு உடனே ஊரை விட்டு போய் போயிடுறாங்க. எல்லாம் அங்க நம்ம போய் நம்ம எல்லாம் நம்ம பண்றாங்களா? தமிழ் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கண்டுபிடிச்சிருக்காருங்க. அணுமின் நிலையம்லாம் இல்லாமயே ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ள மண்ணு மாதிரி ஏதோ மண்ணு மண்ணு இருக்குல்ல, மண்ணை போட்டே வந்து கரண்ட் உற்பத்தி பண்றதை கண்டுபிடிச்சிருக்காரு வெளிநாட்டுல. கண்டுபிடிச்சு அதை வந்து கூகுள் கம்பெனிக்காரன், யாகு கம்பெனிக்காரன், அதுக்கப்புறம் நிறைய பேர் கொக்கோல கம்பெனிக்காரன்லாம் வாங்கிக்கிறாங்க கரண்ட் பாக்ஸ். ஆனா அந்த தமிழ் அந்த கரண்டை வந்து இங்க கொண்டு வந்துட்டு இந்த அணுமலையை தூக்கிடலாம்ல, தூக்கிட்டு அழிவு வராம இருக்கும்ல, ஏன் பண்ணாம இருக்கிறாங்க? ஏன்னா நம்ம ஆளுக்கு வந்து அவ்வளவுக்கு பிரில்லியண்டா நினைக்க, நம் நான் தமிழ் நினைக்கிறதுக்கு தமிழன் மட்டுமே உதவி செய்வான முடியா? வேற யாரும் செய்ய மாட்டான். தன் இனத்தை அழிப்பதற்கு உகந்த ஒரே ஒரு இனம்னா தமிழன் மட்டும்தான். ஏன்னா எவ்வளவுதான் நல்லது, இப்ப நான் யூடியூப்ல எவ்வளவு நல்லது சொல்றேன், யாருக்கு அறிவு விழுக மாட்டேங்குது. அதிகாரிகள் தெரியாதா என்ன? எத்தனை அதிகாரிகள் தெரியும்? இப்ப இந்த யூடியூப்ல நிறைய பேர் பாத்துட்டு நிறைய திரும்புறாங்க. இப்ப நம்ம நண்பர் கூட பாத்தீங்கன்னா தலிக்கு என்னங்கிறாரு, அந்த என்னது மூணு உப்புங்க ரெண்டு உப்பு நீங்க என்ன சொன்னீங்களா? படியாரம் அது படியாரம் சாப்பிட கூடாது. படியாரம் இல்லைங்க, அது என்னது தெரியல. சொன்னாருங்க இது என்ன சொல்ற புதினா உப்பு, ஓம உப்பு, அது கூட இன்னொரு என்னமோ வச்சு பாட்டில் ரெண்டு நாள் வச்சு அந்த தண்ணியா இருக்கலாமா, கட்டியா இருக்கிற தண்ணியா இருக்கும், அந்த தண்ணி எடுத்து நீங்க தடவுங்க தனிப்புறம் வெளியே வந்துடும் அப்படின்றாரு. லேசா கொஞ்சம் தடவணும், ரொம்ப தடவையாதீங்க. ஆமா சும்மா ஒரு மட்டும் தான் சொல்றாரு, ரொம்ப தடவைன்னா புண்ணாயிரும். ஏன்னா மூணுமே காட்டும். அதான் ஒரே ஒரு பொட்டு தான் எடுக்கணுங்க சரிங்களா? ஒரே ஒரு கையில தொட்டீங்கன்னா அல்லது இந்த பட்டு வச்சுங்க லைட்டா தொட்டுங்க, ரொம்ப தொடாதீங்க. த்ரூட் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா போற தளி வெளியே வந்துடும் அப்படின்றாரு. ஆமா சேர்த்து கேக்காது. அது பார்த்துட்டு சொல்லும் போது நிறைய இதெல்லாம் வழிமுறை சொல்ல மாட்டாங்க. அதனால கவனமா செய்யணும். ரொம்ப அதிகமா தேய்ச்சிட்டாங்கன்னா தோல் புண்ணாகி போயிடும். அப்போ மருத்துவம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து இதெல்லாம் வந்து செய்யறதெல்லாம் பெருசு இல்ல. நாட்டுக்கு தோல் புண்ணாகி போச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் இது எப்படிதான் ஆகுதுன்னு வந்துருவாங்க. ஆமா, அப்புறம் மருத்துவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. அளவு வந்து மாத்தி செஞ்சு போட்டு கடைசி இதை பண்ண அப்படி ஆயிரம் போட்டு விட்டுருவாங்க மொத்தமா. அப்புறம் அதே போல இன்னொரு தடவை வந்து அந்த இதுல அந்த வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காங்க, அந்த வீட் மருத்துவ சொல்ற சாயங்காலம் அஞ்சு டு ஆறுங்க, நாலு மிளகு, ரெண்டு பூண்டு, ஒரு சிட்டிக சீரகம், கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு போட்டு நல்லா அரைச்சு சுடுதண்ணில கொதிக்க வச்சு அப்படியே வச்சு ஆற வைக்கணுங்க. அதே ஆறோடு பாப்பாங்க. சரி, ஆறுனோடய வடிகட்டி குடிச்சுக்கோங்க, தலை போற வெளியே வந்துடும் அப்படின்னா பண்ணுங்க, நல்லதுதான் அது. இல்ல அவரு தான் சொன்னாருங்க, அவர் அப்பப்போ அதை பாப்பா பாப்பாருங்களா நம்மளுக்கு. சளின்னு வரும்போது யாரா இருக்கு என்ன சளி சாப்பிடணும், சீரகம் சேர்த்தோம்னா சீரகம் அளவா சேர்த்துக்கணும், அதிகமா சேர்த்துனா அது வந்து குளிர்ச்சி ஆயிரும். சோ அதை கொதிக்க வச்சு குடிக்கும் போது சூப் மாதிரி மாறுறதுனால சாயங்காலம் குடிக்கலாம், இல்லைன்னா சாயங்காலம் குடிக்க கூடாது சரிங்களா? சூப்பா வைக்கிறதுனால தாராளமா குடிக்கலாம், லேசான வெது வெதுப்பா குடிக்கணும், அதை சுத்தமா ஆற வச்சு குடிக்க கூடாது. கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கும் போதே வடிகட்டிட்டு குடிக்கணும். அது சொல்றாரு. நெய் அதிகமா சேர்த்துக்கும் போது நெய் சுடும் சாப்பாட்டுல கூட சேர்த்துக்கலாம், பழைய சாப்பாடுல சேர்த்த கூடாது, ஆற வச்சு சாப்பாடு சேர்த்த கூடாது. அது வந்து சேர்த்தும் போது நெய் நீங்க வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணதா இருக்கணும், இல்ல உண்மையான மாட்டு நெய்யா இருக்கணும். சின்ன வயசுல 1980ல இருந்து 97 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஊத்துக்குழி வெண்ணெய் கிடைச்சது. ஊத்துக்குழில வந்து எனக்கு ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து சொல்றேன், அப்ப இருந்து ஊத்துக்குழி வெண்ணெய் எல்லாம் கிடைக்கும் போது திருப்பூர்ல வந்து நம்ம புஷ்பா தட்டு கிட்ட ஒரு விதத்துல வெண்ணெய் விற்பாங்க. அதை வாங்கி வேணா சாப்பிடுங்க. அவர்கிட்ட வந்து நான் வாங்கும்போது சூப்பரா இருக்கும். அப்ப கடமான வச்சிருந்தாரு, இப்ப வீட்டுக்குள்ள வச்சிருப்பாரு நினைக்கிறேன்.
அப்புறம் இப்ப இருக்கவும் இருக்குதுங்க அதான் ராமலிங்கம், அது சூப்பரா பி இருக்கும். ராமலிங்கம் மெய் அது ஒரு 50-60 வருஷம் பண்றாரு. அவர்கிட்ட வாங்க, ஏன்னா இப்போதைக்கு அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. சரிங்க சரிங்க, அந்த வெண்ணெய் நல்லா இருக்கும். அந்த ஊத்து வெண்ணெயெல்லாம் அவர்கிட்ட தான் வாங்கி போய் வீட்டுல இது பண்ணிக்க நெய் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கினா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா வேற வாங்கினீங்கன்னா அந்த வெண்ணெயில் என்னன்னா உப்பு போட்டுறாங்க. சரிங்க சரிங்க, உப்பு போட்டாங்கன்னா என்ன ஆயிரும், அது வந்து பழைய வெண்ணெயா கூட இருக்கும். ஆமாம் தெரியாது தெரியாது. அதனால வந்து வெண்ணெய் வந்து நீங்க வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும், இது வச்சு உரையை வச்சு, இல்லைங்கன்னா அந்த மாதிரி நல்லா தரமாக விற்கிறவங்க கிட்ட வாங்கிக்கணும். அப்படி வாங்கி அந்த அது நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து சளி பிடிக்காது. சளி பிடிக்காதுங்கிறதுக்காக ஏதோ ஒருத்தர் வாங்கி சாப்பிடக்கூடாது. சரிங்க, அதை ஒன்று பார்த்துக்கங்க. ஆரோக்கியமான உணவுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த ஆரோக்கிய உணவு ஆரோக்கியமாகவே இருந்தால் மட்டும்தான் உண்டு. என்ன பண்ணுவான் அப்ப விதை இல்லாத பழத்தை சாப்பிடறதுனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது கம்மி ஆயிரும். அதான் குழந்தை எப்படின்னா குழந்தை பிறக்க கம்மியாருன்னு சொல்றது காரணம் என்னன்னா, குழந்தை எப்படி கொடுப்பான்னா டெஸ்ட் டியூப் பேபியா கொடுப்பான். அப்ப டெஸ்ட் டியூப் பேபி கிடைக்கிறதுக்காக அப்ப என்ன பண்ணணும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெடிசனா மாறி காசு மட்டும் அவனுக்கு வேணும். அப்ப காசு மட்டும், ஆமா அதுக்கே 10 லட்சம் சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான். ஆனாலும் வந்து அந்த காசு வச்சு சம்பாதிச்சு வாழும்போது அவனமோ நினைச்சுக்கிறான் நம்ம ஜாலியாக வந்துடும் சொல்லிட்டு. அவனோட குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேபியாக மாறப்போது தெரியும். இன்னைக்கு நம்மளை அழிக்கிறவன் நாளைக்கு அவனுக்கே அழிதான். அப்போ இங்கே இருக்க கூடிய அரசியல்வாதிகள்லாம் வந்து இப்போ தண்ணியை வந்து 24 மணி நேரம் வந்து தண்ணினா நம்ம கிட்ட இருக்க தண்ணியை கொடுக்கறதுக்கு எதுக்கு இவங்க 24 மணி தண்ணி இல்ல? இப்ப நீங்க உங்க வீட்டில் இருக்கிற போருக்கு நீ மீட்டர் வைப்பேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு இல்லீகல், அது எப்படி லீகல் ஆகும் சொல்லுங்க பாப்போம். கனிம வளம் இது எப்படி இயற்கை வந்து எப்படி அரசுக்கு சொந்தமானது அப்படிங்கிறாரு, என்ன பண்றது எதையாவது மலையவே அதுக்கு மழை இப்ப வந்து இப்பதான் மழையை வந்து இது பண்றாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே படுத்துறாங்க. அதாவது கழிவு காலம் வந்து இப்படிதாங்க அழியும், அது ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா. அதனால இப்ப இருக்கக்கூடிய ஏதோ நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு போயிடலாம், நம்ம குழந்தைகள் வாழலாம். இதுக்கப்புறம் பிறக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அடிமைதான். ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிகிட்ட போய் நீங்கள் ஊரில் போய் திருப்பூர்லயோ கோயம்புத்தூர்ல போய் ஐயா இதெல்லாம் தப்புங்க, அவங்க பேரன் பத்தி எல்லாம் கஷ்டப்பட போறாங்க பண்ணாதீங்கன்னா கேட்பாங்களா? மக்கள் எல்லாம் மாற மாட்டாங்க, ஏன்னா மக்கள் வந்து மாற மாறிருந்தா அவங்க இந்த மாதிரி தலைவர்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அதனால மக்களை மாற்ற முடியாது. நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, டெய்லி நான் பிள்ளைகளுக்கு வந்து நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுது, அதை பாக்குறது இதை பாக்குறதான் பாங்க. எதனால ஸ்கூல்ல வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ல முதல்ல சேர்த்தணும், அந்த எண்ணமே மக்கள்கிட்ட வர மாட்டேங்குது. அரசு இப்படி இல்லைன்னா என்ன ஏதுன்னு கேட்கணும். அந்த அரசுவாதியரை மாத்தணும். தேவையானதை வந்து உருவாக்குறதுக்கு அரசு வந்து உருவாகணும்னா ஃபர்ஸ்ட் அரசு ஆரம்பத்திலிருந்து வரணும், பள்ளியிலிருந்து வரணும். ஏன்னா பள்ளியே வேணாம், தனியார் பள்ளியில் படிக்கிறது காசு காசுன்னு ஓடுறான் அப்படின்னா நீ அப்ப அடிமையாக போறதுதான் அர்த்தம். தனியார் பள்ளியில் படிக்கும்போது காசு காசுன்னு ஒருத்தர் ஓடுறான்னு என்ன அர்த்தம், அடிமை ஆகிட்டான் பாதி, மீதி வந்து ஃபுல்லா பண்ணும்போதுனா முழு அடிமையாக போறான்னு அர்த்தம். அப்ப அடிமைகள் சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும், அழிஞ்சுதானே போகும். அதனால இதை மாத்த முடியாது. அதனால இந்த மக்கள்கிட்ட போய் நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, இந்த காதல ஊதி இந்த காதல ஊதுன மாதிரி தான். அதனால அவங்க எல்லாம் சொல்லி எல்லாம் திருத்த முடியாது. இப்ப இன்னொரு திருப்பூர்ல எல்லாம் இந்த ஆயில் பாத்தீங்கன்னா செக் ஆயில் இருக்கு இல்லைங்க, யாரே நம்புறது இல்லைங்க. இவங்க பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த செக் இவங்களே ஆட்டி கொடுக்கறதுக்கு மட்டும் கூலி கொடுத்து ஆயில் அரைச்சு வாங்கிக்கிறாங்க. அப்படிதான் பண்ணும் இல்லண்ணே, நான் கடல அவனே வச்சிருப்பாருங்க அந்த ஆயில் அரைச்சு கொடுக்கறாங்க, அவனே வச்சிருக்கிறானுங்க. ஆனா அதை நம்புறது இல்ல, கொஞ்சம் பெரிய லெவல் இருக்கிறவங்க அதை நம்புறது இல்ல. 300 ரூபாய் 350 ரூபாய் வருது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவங்களே வெளிய தானியம் வந்து வேற பக்கம் வாங்குறது. நீ ஆட்டி பண்ணி போட கூலி இவனுக்கு 5 ரூபாய் 7 ரூபாய் வச்சுக்கோ, எங்க கண்ணு முன்னால போட்டு எங்க கண்ணு முன்னாலே ஆட்டி கொடுக்கும்.
உங்களுக்கு மீட்டர் வச்சு உங்க வீட்டு போய் போருக்கு வந்து மீட்டர் வச்சு 24 மணி நேரம் தண்ணி தரேன்னு சொல்றது திட்டம் வந்து எப்படி நல்லதுட்டோம் இல்ல? ஏன்னா உங்ககிட்ட பைப் போர் போட்டு நீங்க வச்சிருக்கீங்க தண்ணி, உங்க போர் இருக்கிறதுக்கு மீட்டர் வச்சு அதுக்கு நான் வந்து வசூல் பண்றேன். ஏன்னா 24 மணி நேரம் நான் தண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அக்கிரமமான ஒரு வார்த்தை. திருப்பூர் மட்டும் இல்ல, ஈரோடு, சேலம், ஒட்டஞ்சத்தூர் பைப் கொண்டு போய் போட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துலயா பைப் குழி தோண்டி, அதுவும் இப்போ இருக்கு நம்ம அதிமுக ஆட்சி இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய எல்லையினுடைய ஆதிக்கம் எங்க அதிகமா இருக்குதோ அங்க வந்து வேகமா இருக்குது இந்த வேலை. மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, அவங்களும் மக்கள் தான், அரசியல்வாதியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் மக்கள் தான். இன்னைக்கு ஒருத்தர் அழிக்கிறதுக்காக செய்யக்கூடிய அதே வேலை நாளைக்கு நம்மளை அழிக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறதா வருத்தம். வரத்தான் செய்யும், அது தெரிய மாட்டேங்குதே. நம்மளுக்கு ஒருத்தருக்கு நல்லது செஞ்சோம்னா அது நல்லது திருப்பி நம்ம ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு வரத்தான் செய்யும். நான் ஆத்திரப்பட்டு ஆத்திரப்பட்டு மனசுக்குள்ளேயே வந்து வந்து போயிட்டு இப்ப எல்லாம் வாழ்த்த ஆரம்பிச்சிட்டேன், கெட்டவங்களா இருந்தாலும் வாழ்த்த ஆரம்பிச்சிட்டேன் நல்லா இருக்கட்டும் சொல்லி. அப்படி இல்லைங்க, நான் அதான் இப்ப பாருங்க வாழ்த்துறது இந்த இதுல இந்த யோகா கிளாஸ் வாழ்க்கணும்னு போனீங்க, அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, யார் என்ன சொன்னாலும் வாழ்க வளப்படன்னு ஒரே வார்த்தை நிறுத்திக்கிறதுங்க. வாழ்த்ததான் வாழ்த்தோட நிறுத்திக்கிறது, நான் வாழ்க வாழ்க அவ்வளவுதான். ஏன்னா எதனால அந்த மாதிரி சொல்லும் போது இதே மாதிரி சொல்லி நிறுத்திக்கிறதுங்க, வேற எது ஏதாச்சும் நம்மளுக்கு டென்ஷன் ஆகிற மாதிரியே பேசினாலும் வாழ்க வளப்படன்னு சொல்லிட்டு போயிடறது. அப்படி சொல்லியாச்சுன்னு நமக்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதனால நம்ம அப்படி சொல்லிட்டு போயிடுறதுங்க, வேற எதுவுமே பண்றது இல்ல. இந்த ஒரு 7-8 மாசம் அதுதான் பண்ணு, வேற வழி இல்ல. ஏன்னா நம்ம திட்டி எல்லாம் பண்ண முடியாது, நம்ம அதுக்கெல்லாம் போய் ஒண்ணும் பண்ண முடியாது. யார திட்டியும் ஒரு பிரயோஜனம் இல்ல, யாரும் சொல்ல அதான் தப்பு நடக்குது இப்படி சொல்லலாம். ஏன் அந்த மாதிரி இருந்தா கஷ்டப்படுவேன் அழிஞ்சு போயிரும் சொல்ல வேண்டியது கடமை இல்ல. இப்ப பாருங்க, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ரிலாக்ஸ் பண்ணும், நோய் வந்து அதிகமா வரத வந்து தடுக்கும். வந்து நோய் வந்திருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அது அதிகமா பரவாம தடுக்கும், நோய் வராம காப்பாத்தும், உடம்புல கூடிய ஆர்கனுக்கு எல்லாம் புத்துணர்ச்சி கொடுக்கும். மாமாவுல பண்ண போறோம் இல்ல பண்ணி, நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு இப்ப நீங்க இவரு சதீஷ் அவரு சொல்லிதான் தெரியும் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணு இருக்கிறது. தெரியாது, பேச பேசதான் தெரியும் உங்களுக்கு எப்பவுமே. கேட்டீங்கன்னா தெரியும், எடுத்துக்கங்க. போரு போடுறதுக்கு வந்து பைப் வைக்கிறாங்களாம்ல, வச்சிட்டாங்களா மீட்டர் வைக்க போகிறாங்களாம்மா திருப்பூரில். கேட்டால் கனிம வளம் வந்து நீர் வந்து கனிம வளமாமா, அது அரசாங்கத்துக்கு சொந்தமாமா. நம்ம வந்து மீட்டர் வச்சுட்டு நம்மளுக்கு 24 மணி நேரம் தண்ணி தரணும், அதுக்கு நம்ம காசு கட்டணும். எப்படி கேக்குறேன்
எப்பவும் நெய் விழுங்க. எறும்பு மாதிரி ஏரோப்ளேனில் போகணும்பாங்க. யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒருத்தர் மட்டும் கோவப்பட என்ன போகிறேன், வாழ்க வளமுடன் அப்பா, வாழ்க வாழ்க. மனசு இப்போ தான் அமைதியாக இருக்கு எனக்கு.